மனதை வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டுமெனில் உன்னுள் உதிக்கும் எண்ணங்கள் யாவும் நேர்மறையானதாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்க வேண்டும் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் எண்ணங்களின் வகைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் இதை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரர் சகோதரர் டாக்டர் பி கே பாண்டியமணி அவர்கள் இவர்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக ராஜயோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் மேலும் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் டைரக்டராக இருக்கிறார் யோகாவில் பிஹெச்டி பட்டம் பெற்றவர் நேயர்களே உங்கள் அனைவரின் சார்பில் அவரை அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் பிரதர் ஓம் சாந்தி பிரதர் எண்ணங்களில் எத்தனை வகைகள் இருக்கிறது என்பதை கூற முடியுமா நிச்சயமாக பல வகையான எண்ணங்கள் இருக்கின்றன அதில் நாமும் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக நான்கு வகையான எண்ணங்களை நான் கூற விரும்புகின்றேன் முதலில் நேர்மறையான எண்ணங்கள் இரண்டாவது எதிர்மறையான எண்ணங்கள் மூன்றாவது தேவையான எண்ணங்கள் நான்காவது பயனற்ற எண்ணங்கள் இவை நம்ம எல்லா வகையான எண்ணங்களையும் கொண்டு வர முடியும் இந்த எண்ணங்களுடைய வகைகளை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எதுவரைக்கும் நமதுடைய எண்ணங்களுடைய வகை எதை சார்ந்தது என்று நமக்கு தெரியவில்லையோ அதுவரை அதனுடைய பல பலன்களை நாம் தெரிந்து கொள்ள முடியாது உதாரணமாக எண்ணம் நம்முள் எழுந்து கொண்டே இருக்கின்றது அது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன இந்த எண்ணங்கள் எழுவது தாமாகவே எப்போதுமே எழுதுவதல்ல சூழ்நிலையை பொறுத்தும் எண்ணங்கள் எழுதுகின்றன பிறரை பார்க்கும் பொழுதும் பிற பற்றி நாம் பார்க்கும் பொழுதும் அவற்றிலிருந்து கூட எண்ணங்கள் எழுகின்றன ஆக இந்த எண்ணங்கள் எப்படி நமது மனதிலிருந்து எழுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சில நேரத்தில் நாம் அமர்ந்திருப்போம் எந்த ஒரு பிறருடைய குறுக்கிடும் இல்லாமல் இருந்தாலும் கூட நாமாக சில எண்ணங்களை படைத்து கொண்டிருப்போம் அது வேறு சில நேரங்களில் ஒருவரை பார்த்தவுடன் அவரை சார்ந்த எண்ணங்கள் நம்முள் உற்பத்தியாகும் சில நேரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப பல எண்ணங்களை நாம் பெறுகின்றோம் இப்படியாக பல வேறு விதங்களில் நாம் எண்ணங்களை பெறுகின்றோம் இந்த எண்ணங்களை பெறுவது பெரிய விஷயம் அல்ல ஆனால் அவை எந்த வகையை சார்ந்தது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே அவற்றை நம்மால் மாற்றி அமைக்க முடியும் ஏனென்றால் எப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் கொள்ளுகின்றோமோ அதற்கு ஏற்ப நாம் உணர்வுகளையும் செயல்களையும் செய்கின்றோம் ஆக அந்த செயலினுடைய பல பலன்களையும் நாம் தாம் அனுபவிக்கின்றோம் அவை நல்லவையாகவோ அல்லது கெட்டவையாகவோ இருக்கின்றன ஆகவே முதலில் வகையை பற்றி அறிந்து கொள்வது அத்தியாவசியமாகின்றது இது கூட எப்பொழுது முடியுமென்றால் நாம் அகநோக்கு உடையவர்களாக இருக்க வேண்டும் வெளிப்புற பார்வை உடையவர்களாக இருந்தோமானால் இவற்றை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாது ஆக அகத்தாய்வு செய்யும் பொழுதுதான் அந்த பயிற்சியை நாம் நிரந்தரமாக மேற்கொள்ளும்போதுதான் நாம் எவ்வகையான எண்ணங்களை எழுப்புகின்றோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆக வகைகள் எப்படிப்பட்டவை என்னென்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாகின்றது அப்படியென்றால் நேர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் தேவையான எண்ணங்கள் பயனற்ற எண்ணங்கள் என்று நான்கு வகைகளை பற்றி கூறினீர்கள் இதில் நேர்மறையான எண்ணங்கள் எந்த விதத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அல்லது பலன்களை கொடுக்கிறது அதே மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் எந்த மாதிரி விளைவுகளை கொடுக்கறது என்பதை பற்றி கூற முடியுமா நிச்சயமாக இந்த நேர்மறையான எண்ணங்கள் என்பவை நமக்கு ஒரு அமைதியையோ அன்பையோ மகிழ்ச்சியையோ நம்பிக்கையோ அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது பல்வேறு விதமான குணாதிசயங்களை நற்குணங்களை உடைய அனுபவத்தை நாம் பெறுவதற்கு ஆதாரமாக இருப்பது இந்த நேர்மறையான எண்ணங்கள் தான் இந்த நேர்மறையான எண்ணங்கள் நம்முள் இருந்து கூட வெளிப்படும் அல்லது நாம் விரும்பியபடி அவற்றை நாம் வெளிப்படுத்தவும் முடியும் அது நம் கையில் இருக்கின்றது ஏற்கனவே நாம் பார்த்தோம் உணர்வுகளுக்கு ஆதாரமாக இருப்பது எண்ணங்கள் எண்ணங்களுக்கு ஆதாரமாக இருப்பது உணர்வுகள் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றன ஆக நாம் முதலில் எண்ணங்களை உருவாக்கி அதன் மூலமாக நாம் விரும்புகின்ற உணர்வுகளை பெறுவதற்கு உடையவர்களாக அதாவது சுயத்தின் மீது முழுமையான அதிகாரம் செலுத்துவர்களாக இருக்க வேண்டும் ஆக ஆன்மீக வாழ்க்கையில் நாம் நேர்மறையான எண்ணங்களை படைக்கின்ற ஒரு பயிற்சியை பெற வேண்டும் ஆக நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு எப்பொழுதுமே நேர்மறையான உணர்வுகளை கொடுக்கின்றன அதாவது நான் அமைதியாக இருக்கின்றேன் அல்லது நான் அன்பாக இருக்கின்றேன் அல்லது நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் அல்லது நான் சுகமாக இருக்கின்றேன் அல்லது நான் திருப்தியாக இருக்கின்றேன் அல்லது நான் தன்னம்பிக்கை உடையவனாக இருக்கின்றேன் இவ்வேறான ஒரு உணர்வுகளை நம்முள் கொடுப்பது இந்த நேர்மறையான எண்ணங்கள் ஆனால் இதற்கு நேரிடையாக எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு மன இறுக்கத்தை அளிக்கின்றன கோபத்தை அளிக்கின்றன இந்த விகாரங்கள் அல்லது தீய குணங்கள் என்று கூறக்கூடிய காமம் கோபம் லோபம் மோகம் அகங்காரம் மற்றும் அலட்சியம் அல்லது சோம்பேறித்தனம் போன்ற எண்ணங்களை நம்முள் உருவாக்குகின்றன ஆகவே அந்த எண்ணங்களினுடைய காரணமத்தினால் நாம் அந்த தீய குணங்களுக்கு உட்பட்டு நாம் தீவைகளை செய்கின்றோம் அல்லது அதனுடைய பலன் பலன்களை அதற்கேற்ப நாம் அடைகின்றோம் ஆகவேதான் வகையில் எப்படிப்பட்ட வகையான எண்ணத்தை நாம் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் இடையிடையே சோதனை செய்து தெரிந்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாகின்றது ஆக சோதனை செய்தல் என்பது நாம் இரவு படுப்பதற்கு முன்னதாக ஒரு முறை செய்வதல்ல ஒரு நாளில் பலமுறை முறை செய்ய வேண்டியிருக்கின்றது இந்த பிரம்மகுமாரிகளினுடைய ஈஸ்வரிய விஸ்வ வித்தியாலயத்தின் ஒரு நடைமுறை வாழ்க்கை முறையில் அவர்கள் கூறுகின்ற ஒரு விஷயமே என்னவென்றால் நாளின் இடையில் ஐந்து முறையாவது குறைந்தது உங்கள் எண்ண ஓட்டத்தை நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள் அது எப்படிப்பட்ட எண்ணமாக இருக்கின்றது என்பதை சோதனை செய்யுங்கள் ஆக எப்போ எந்த வகையான எண்ணம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் அவை தேவையானதா அல்லது தேவையற்றதா பயன் அளிக்கக்கூடியதா அல்லது நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதா என்பதை நாம் தெரிந்து கொண்டு அவற்றை மாற்ற முடிகின்றது தான் டிராபிக் கண்ட்ரோல் யோகா என்று சொல்லுகின்றார்கள் ஒரு மூன்று நிமிடங்களுக்கு நீங்கள் அந்த உங்க எண்ண ஓட்டத்தை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் ஆகவேதான் முதலில் நம்மளுடைய எண்ணங்கள் எதிர்மறையானதா இருக்கின்றதா அல்லது நேர்மறையாக இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொண்டு மாற்றுவதற்கு ஏதுவாகின்றது அதே போன்று இரண்டாவது தேவையான எண்ணங்கள் நாம் தினசரி செய்கின்ற செயல்கள் தொழில் அல்லது நம்மளுடைய வாழ்க்கை முறை இவற்றை சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அவைகளை நாம் தேவையான எண்ணங்கள் என்று கூறுகின்றோம் உதாரணமாக நாம் எழ வேண்டும் துலக்க வேண்டும் குளிக்க வேண்டும் சாப்பிட வேண்டும் ஆபீஸுக்கு நேரத்திற்கு செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் நாம் நிச்சயமாக பெறத்தான் வேண்டும் இவைகள் இல்லாமல் நமது நடைமுறை வாழ்க்கை என்பது சாத்தியமல்ல ஆக வாழ்க்கை நெறிக்கு உட்பட்டு நாம் எழுப்புகின்ற எண்ணங்கள் எல்லாமே தேவையான எண்ணங்கள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன நான்காவது பயனற்ற எண்ணங்கள் என்ன இவற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அத்தியாவசியமானது ஏனென்றால் எப்படி ஒருவர் நோய்வாய்ப்படுகின்றாரோ அவருக்கு நோயை பற்றிய ஞானம் அவசியமாகின்றது நோயை பற்றி அவர் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த நோயை நீக்குவதற்கான வழிமுறையை அவரால் கடைபிடிக்க முடியாது அதே போன்று பயனற்ற எண்ணங்கள் என்னென்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் தான் அவைகளை நீக்குவதற்கான முயற்சியை நம்மால் செய்ய முடியும் உதாரணமாக நான் கூறுகின்றேன் இந்த பயனற்ற எண்ணங்களில் முதல் இருப்பது கடந்த கால எண்ணங்கள் ஒரு மனிதனுடைய நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தோமானால் எண்பது சதவீதத்துக்கு மேலாக கடந்த காலத்தை பற்றி தான் நான் நினைக்கின்றோம் நடந்து முடிந்தவை பற்றியே நினைக்கின்றோம் அவற்றை நாம் திரும்ப திரும்ப நினைக்கின்றோம் அதனால் எந்த ஒரு பயனும் விளையப் போவதில்லை ஏனென்றால் நடந்தது நடந்தது தான் முடிந்தது முடிந்தது தான் அது நல்லவையோ அல்லது கெட்டவையோ அவற்றை பற்றி நாம் நினைப்பதின் மூலமாக நமது நேரங்கள் விரயமாகின்றன நமது ஆத்மாவின் சக்திகள் விரயமாகின்றன ஆகவே கடந்த கால நினைவுகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் ஆனால் மனித மனதின் ஒரு தாக்கமே என்னவென்றால் இருந்த கடந்த கால நினைவுகளிலேயே இது உழன்று கொண்டே இருக்கின்றது சில பேர் ஏற்கனவே நடந்தது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது இவற்றை பற்றி திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருப்பார்கள் கூறினால் மட்டும் பரவாயில்லை நினைத்து கொண்டே இருப்பார்கள் அதன் மூலமாக தங்களுடைய விலைமதிப்பற்ற இந்த வாழ்க்கையின் நிகழ்காலத்தில் அடைய வேண்டிய நிகழ்வுகளை அவர்கள் விற்றுவிடுகின்றார்கள் ஆகவே கடந்த கால நினைவுகள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நமது தேவையற்ற அல்லது பயனற்ற நினைவுகளை கொள்வது அதே போன்று எதிர்கால நினைவு எதிர்கால நினைவு நமக்கு அதிகமாக இருக்கக்கூடாது நீங்கள் கேட்கலாம் எதிர்காலத்தில் நாம் வெற்றியை அடைய வேண்டும் என்றால் நிகழ்காலத்தில் நமது வாழ்க்கை பயனுடையதாக இருக்க வேண்டும் என்றால் திட்டம் தீட்டித்தானே ஆக வேண்டும் என்று திட்டம் தீட்டுவது என்பது வேறு ஆனால் எதிர்கால வாழ்க்கையை பற்றிய பயம் கொள்வது என்பது வேறு எதிர்கால பற்றிய கேள்விகளை மனதில் எழுப்புவதன் மூலமாக எந்த பயனும் விளையப் போவதில்லை நாம் எதிர்பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட எதிர்காலம் அமையும் என்று ஆனால் அப்படி அமையவில்லை என்றால் என்ன ஆகும் எனக்கு அது கிடைக்கவென்றால் என்ன ஆகும் இப்படியாக நாம் பயத்தை கொள்ளும்பொழுதோ அல்லது சந்தேகத்தை பெறும்பொழுதோ அது நமது பயனற்ற எண்ணங்களாக ஆகிவிடுகின்றன ஆக எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களும் நமக்கு பயனற்றதாகத்தான் இருக்கின்றது அதைவிட இன்னும் முக்கியமானது என்னவென்றால் எதிர்மறையான எண்ணங்களாவது நமக்கு வெவ்வேறு விதமான கால கட்டங்களில் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றன நேரத்தை மட்டுமல்ல மனநிலையும் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது ஆனால் இங்கு தேவையானவற்றை நாம் நினைக்கும் பொழுது காலம் விரயமாகின்றது நமது சக்திகள் விரயமாகின்றன ஆகவே நாம் சுய நம்பிக்கை உடையவர்களாக தன்னம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்க முடிவதில்லை இதிலும் முக்கியமாக கவனித்தீர்களானால் செல்ஃப் எம்பவர்மெண்ட் என்று கூறுவோம் தமக்கு நாம் சக்திசாலியாக ஆகாமல் நம்மை தடுப்பதே இந்த தேவையற்ற எண்ணங்கள் தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா பிறரை பற்றி நாம் நினைப்போம் அதிகமான நேரம் நினைக்கின்றோம் இந்த பிறரை பற்றி நினைப்பதனால் நமக்கு என்ன லாபம் இருக்கின்றது அதன் மூலமாக நமது காலமும் விரயமாகிறது நமது சக்திகளும் வீணடிக்கப்படுகின்றன ஆகவே நாம் எண்ணுகின்ற எண்ணங்களின் வகை எப்படிப்பட்டது என்பதை நாம் முதலில் கண்டுகொள்ள வேண்டும் அவற்றை உதாரணமாக நான் கூற விரும்புகின்றேன் எண்ணங்கள் எதை பற்றி எழுகின்றன என்றால் மூன்று விஷயங்களை கூறலாம் ஒன்று தன்னை பற்றி எழுகின்றது அல்லது பிறரை பற்றி எழுகின்றது மூன்றாவது சூழ்நிலையை பற்றி எழுகின்றது இந்த மூன்று விதமான வகையில்தான் எண்ணங்கள் எழுகின்றன இந்த எண்ணங்கள் நான்கு வகைகளாக இருக்கின்றன ஆகவே இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நமது எதிர்மறையான எண்ணங்களை நாம் நீக்கிவிட வேண்டும் நேர்மறையான எண்ணங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் பயனற்ற எண்ணங்களை நாம் பயனுடையதாக ஆக்கி கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நாம் வகுத்து கொண்டோமானால் நமது எண்ணங்கள் யாவுமே நேர்மறையானதாகவும் பயனளிக்கக்கூடியதாகவும் ஆகிவிடும் ஆக நாம நம்மளுடைய சக்திகளை விடாமல் இருப்பதற்கும் சேமித்து வைப்பதற்கும் சேமிப்பு கணக்கை அதிகரித்து கொள்வதற்கும் நேர்மறையான எண்ணங்களையும் தேவையான எண்ணங்களை மட்டுமே எழுப்புகின்ற ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் அதிகமாக அடிமையாவது பழக்கத்திற்கு தான் உதாரணமாக ஒரு வகுப்பிலே ஒருவர் வருகின்றார் என்றால் அவருக்கு முதல் வரிசையிலே அமர்கின்ற பழக்கம் இருந்தால் அவரை கடைசி வரிசையில் உட்கார வைத்து பாருங்கள் அவரால் வகுப்பை கவனிக்கவே முடியாது எப்பொழுதுமே கடைசி வரிசையில் உட்கார்ந்திருக்கின்ற ஒருவரை முதல் வரிசையில் உட்கார வைத்து பாருங்கள் அவராலும் வகுப்பை கவனிக்க முடியாது ஏனென்றால் நாம் பழக்கத்திற்கு அடிமையானவர்களாக இருக்கின்றோம் இந்த பழக்கத்தில் இருந்து வழக்கத்தில் நாம் விடுபட வேண்டும் அதுதான் இந்த என்ன வகைகளை நோக்கத்திற்கான ஒரு அடிப்படை காரணமாகும் ஆகவேதான் நான் என்ன கூற விரும்புகின்றேன் என்றால் இடையிடையே ஒரு நாளின் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு நிமிடமாவது உங்களுடைய எண்ண போக்கை கவனியுங்கள் அந்த எண்ண போக்கில் பயனுள்ளதாக நேர்மறையானதாக மாற்றுகின்ற ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டே உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் கூட பயனுடையதாக ஆகிவிடும் ஆக உங்கள் வாழ்க்கையை பயனுடையதாக நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டியது அவசியமாகின்றது இது கேட்பதற்கு சுலபமாக இருக்கும் ஆனால் அவற்றை பயிற்சி செய்து நாம் அவற்றை சுலபமாக ஆக்கிக் கொள்ள முடியும் ஏனென்றால் ஆர்ட் ஆஃப் லிவிங் வாழுகின்ற கலை என்று கூறுகின்றோம் அதை ஆர்ட் என்று ஏன் கூறுகின்றோம் என்றால் அவை பல செய்வதன் மூலமாக அதில் நாம் நிபுணத்துவத்தை அடைந்து விடுகின்றோம் ஆக நமது வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கையாக பயனுடைய வாழ்க்கையாக பொருளுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டுமென்றால் நமது என்ன வகைகளை நாம் கண்காணிக்கின்ற உள்நோக்கு முகம் என்ற குணத்தை நாம் தாரணை செய்ய வேண்டும் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை தற்காலத்தில் ஃபேஸ்புக் செக் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் எது மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்குறோம் அதே மாதிரி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இடையில் நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் தாட்ஸை செக் பண்ணணும்னு சொல்கிறீங்க நிச்சயமாக இதில் அழகான ஒரு விஷயம் சொன்னீங்க நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்கின்ற பல விஷயங்கள் இப்போ புது அறிவியலி மூலமாக நம்ம கிடைச்சிருக்கு அதனால் நமக்கு பலன்கள் அதிகம் இருப்பதில்லை உதாரணமாக வாட்ஸ்அப் பார்க்குறது அது ஏன் பார்க்குறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்றோம் தெரிந்து கொள்கிறோம் என்று சொல்லுகின்றோம் ஆனால் தெரிந்து கொள்வது அதிகமாக இருக்கின்றதோ அல்லவோ தேவையற்ற விஷயங்கள் நிறைய பகிரப்படுகின்றன நமது நேரங்கள் அதிகமாக வீணடிக்கப்படுகின்றன இந்த ஃபேஸ்புக் போன்ற காரணங்களால் அவைகள் இல்லாமலே கூட நம்மளால் நம்மளுடைய வாழ்க்கையை பயனுடையதாக ஆற்றிக்கொள்ள முடியும் ஆக அது கூட நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அதுக்கு நாம் அடிமையாக ஆகிவிடக்கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா இரவு பல மணி நேரம் தூங்காமல் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்க போகிறது எதுவுமே கிடையாது அதுவும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்வேர்டு தான் அதை படிக்கக்கூட மாட்டார்கள் பார்க்க கூட மாட்டார்கள் தங்களுடைய ப்ரசன்ஸை நான் அறிவிக்கணுங்கிறதுக்காக அதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஷேர் பண்ணுறதுனால நமக்கும் பலன் இல்லை பிறருக்கும் அந்த பலன் இல்லை அதனால் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும் நம்மளோட லைஃப்பை எப்படி நாம் அமைத்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய நேரத்தை எப்படி பயனுடையதாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த என்ன வகைகளும் நேரத்தை பயனுடையதாக ஆக்குவதற்கும் சம்பந்தம் இருக்கின்றது நம்மளுடைய நேரம் வீணடிக்கப்படாமல் நாம் பயனுள்ளதாக ஆக்கி வேண்டும் வேண்டுமென்றால் நம்மளுடைய எண்ண ஓட்டத்தையும் நாம் சரியானதாக செய்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கின்றது பிரதர் பயனற்ற எண்ணங்கள் எவை என்று மிக விரிவாக எடுத்துரைத்தீர்கள் ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் என்று எதை குறிப்பிடலாம் அதாவது நம்ம ஒரு புத்துணர்ச்சியோடு வைத்திருக்கக்கூடியது கிரியேட்டிவ் தாட்ஸ் தான் இந்த கிரியேட்டிவ் தாட்ஸை நாம் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு கூட நமக்கு சில நியதிகளை புரிந்திருக்க வேண்டிய அவசியமாக இருக்கின்றது எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு கிரியேட்டிவ் தாட்டை நாம் உருவாக்கும் போது அது நம்மளை சக்திசாலியாக ஆக்குகின்றது இப்போ சக்திசாலியான எண்ணங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த கிரியேட்டிவ் தாட்ஸ் தான் அந்த கிரியேட்டிவ் தாட்ஸ் வரணும்னா அதாவது எப்படின்னாக்கா பகல் இருக்கும்போது இரவு இருக்க முடியாது இரவு இருக்கும்போது பகல் இருக்க முடியாது ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும் அதே மாதிரி தான் எண்ணங்களில் ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும் ஒன்று நேர்மறையான எண்ணங்கள் இருக்கணும் அது இல்லைனாலே எதிர்மறையான எண்ணங்கள் தான் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் அதை தனியாக அதை கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏதோ ஒன்று இல்லையோ அதற்கு எதிர்மறையான இன்னொன்று நம்மளிடம் இருக்கின்றது என்பது பொருளாகின்றது ஆக நம்ம எண்ணங்களை வகைப்படுத்தும் போது நாம் எண்ணங்களை எப்படிப்பட்ட எண்ணங்களாக உருவாக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றோம் அந்த தீர்மானிக்கின்ற சக்தி நம்மளுடைய புத்திக்கு இருக்கின்றது இதைத்தான் தீர்க்கமான தீர்மானம் என்று கூறப்படுகின்றது ஆக நாம புத்தியை எப்ப சக்திசாலியாக ஆக்குகின்றோமோ தெய்வீகமானதாக ஆக்குகின்றோமோ தூய்மையானதாக ஆக்குகின்றோமோ அதற்கேற்ப நம்மளுடைய எண்ணத்தினுடைய வகைகள் வேறுபடுகின்றன ஏனென்றால் மனதிற்கும் புத்திக்கும் சம்பந்தம் இருக்கின்றது மனதின் எண்ணங்களை கட்டுப்படுத்துவது நமது புத்தி எப்படி ஒரு யானையை கட்டுப்படுத்துவதற்கு அங்குசம் தேவையாக இருக்கின்றதோ அதே போன்று மனதின் எண்ணங்களை உணர்வுகளை கண்ணோட்டங்களை அதனுடைய நினைவுகளை நாம் கண்ட்ரோல் செய்வதற்கு அத்தியாவசியமாக இருப்பது நம்மளுடைய திவ்யமான புத்தி அதனால்தான் இறைவனை வேண்டும் பொழுது கூட சிறு குழந்தைகளாக நாம் இருக்கும்போது திவ்ய புத்தியை அழியுங்கள் என்று இறைவனை வேண்டுமாறு கேட்கின்றோம் இதுல இன்னொரு பியூட்டிஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அலை அலையாக பரவுகின்றன ஆக நம்மளுடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக இருந்தால் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும்போது சூற்றுப்புற சுற்றுப்புற சூழ்நிலையே மாற்றி அமைத்து விடுகிறது அதனால்தான் என்ன சொல்லுவாங்கனாக்கா சுற்றுப்புற சூழலை நிர்ணயிப்பது உங்களுடைய விருத்தி என்று கூறப்படுகின்றது மானசீகமான எண்ணங்கள் அவைகளை உங்களால் வகைப்படுத்த முடியாது அது என்ன என்று உங்களால் கண்டுகொள்ள முடியாது ஆனால் அவைகள் தான் என்ன பண்ணுகின்றன உங்களுடைய சுற்றுப்புற சூழலை ஏற்படுத்துகின்றன உதாரணமாக பிரம்மகுமாரினுடைய தலைமையகமான மவுண்ட் அபுவிற்கு அனைவரும் செல்லுகின்றார்கள் அங்கு செல்பவர் ஒவ்வொருவரும் கூட அவர் யாராக இருந்தாலும் சரி அவருக்கு இந்த ஆன்மீகத்தை பற்றி தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி அங்கு இருக்கின்ற வைப்ரேஷனை நன்றாக உணர்கிறார்கள் ஒரு வித்தியாசமான வைப்ரேஷன் இருக்கின்றது ஒரு ஆன்மீகத்தினுடைய வைப்ரேஷன் இருக்கிறது எங்களுக்கு மன அமைதி கிடைக்கின்றது எங்களுக்கு மனதிலே ஒரு சந்தோஷம் கிடைக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் கூட அனுபவம் செய்கின்றார்கள் இந்த அனுபவத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய மானசீகமான எண்ணங்களுடைய வைப்ரேஷன் தான் ஆக ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை நாம் படைக்கும் பொழுது அது நமக்கு மட்டும் பயனளிப்பதல்ல பிறருக்கு மட்டும் பயனளிக்கவில்லை சுற்றுப்புற சூழ்நிலையும் அது மாற்றி அமைத்து விடுகின்றது ஒரு கோயிலுக்கு போகிறோம் சர்ச்சுக்கு போகிறோம் அல்ல மசூதிக்கு போறோம் அங்கே இறைவனை நாம வணங்க தான் போறோம் அதே வீட்டிலயே நாம இறைவனை வணங்க தான் செய்றோம் ஆனால் வீட்டில் உள்ள சூழ்நிலைக்கும் அங்கே உள்ள சூழ்நிலைக்கும் நிச்சயமான வித்தியாசம் இருக்கு அந்த வைப்ரேஷன்ல ஏன் வித்தியாசம் வந்தது காரணம் அங்கே அதே நினைவுகள் எப்பொழுதும் அதே எண்ணங்களுடைய தாக்கம் தான் ஆக எண்ணங்களுடைய தாக்கம் என்பது நம்மளுக்குள்ள மட்டுமல்ல பிறரையும் பாதிக்கின்றது ஆகவே தான் நல்லதை நாம நினைக்கும் அதாவது வள்ளுவர் கூட கூறுகின்றார் நீங்கள் எண்ணுவது வந்து செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிடணும் செஞ்ச பிறகு யோசிக்கக்கூடாது அதை ரொம்ப முக்கியமாக சொல்கிறது ஏன்னா செஞ்ச பிறகு நீங்கள் அதை யோசிச்சீங்கன்னா அது வேஸ்ட்டில் போயிடும் அதுக்கு பல செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிட்டிங்கன்னா எதை செய்யணுமோ எப்படி செய்யணுமோ எப்போ செய்யணுமோ அதை அப்படி அப்பயே நீங்கள் செஞ்சு அதன் மூலமாக வெற்றி என்பதை உங்களால் நிச்சயமாக அடைய முடியும் ஆக நம்மளுடைய எண்ணுதல் என்பது எவ்வளோ முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது பாருங்கள் ஏன்னா எண்ணுவது வந்து எண்ணியதாக இருக்க வேண்டும் அது திண்மை பொருந்தியதாக இருக்க வேண்டும் அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா நாம் எண்ணும் முறையே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டால் மட்டும் பத்தாது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலைக்கேற்ப நாம் எண்ணங்களை கூறுகின்றோம் இன்றைக்கி சூழ்நிலை ரொம்ப தமோ பிரதானமாக ஆகிவிட்டது நாம் எல்லாமே கலியுகத்தினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த கலியுகத்தினுடைய இறுதி கட்டத்துல எங்க பார்த்தாலும் இந்த விகாரங்கள் தான் நிறைந்திருக்கு கடவுளை சர்வியாபின்னு சொல்றாங்க ஆனால் கடவுள் சர்வியாபி இல்லை இந்த விகாரங்கள் தான் சர்வ வியாபியாக இருக்கின்றன ஆக இந்த சர்வ விகாரங்களும் நிறைந்த சூழ்நிலையில கூட நீங்க பாசிட்டிவா இருக்கணும் நீங்க பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும் நீங்க மீனிங் இருக்கணும் அப்படின்னா உங்க மேல உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கணும் அந்த கண்ட்ரோலை கொடுக்கறது தான் ராஜீவோங்கிற தியானம் அதனால தான் நாம் என்ன சொல்றோன்னாக்கா ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் தங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அமைதியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் சுகமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய என்ன ஓட்டத்தை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது அவற்றை மாற்றி அமைக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது அதன் மூலமாக நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதை உங்களால் நிச்சயமாக அடைய முடியும் என்று நான் உறுதி கூறுகிறேன் பிரதர் இன்றைய நிகழ்ச்சியில் எண்ணங்களின் வகைகள் என்ன அதிலும் குறிப்பாக நேர்மறையான எண்ணங்களை எப்படி சிந்திப்பது தேவையான எண்ணங்களை எப்படி சிந்திப்பது என்பதைப் பற்றியும் அதன் மூலம் கிடைக்கும் பெரும் பலன்களை பற்றியும் மிக தெளிவாகவும் விரிவாகவும் எடுத்துரைத்தீர்கள் அதே சமயம் எதிர்மறையான எண்ணங்கள் அதனுடைய தாக்கம் என்ன பயனற்ற எண்ணங்களினுடைய விளைவுகள் என்ன என்பதை பற்றியும் நாங்கள் நன்கு புரியும் விதத்தில் எடுத்து கூறினீர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ன நேயர்களை நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நேர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் தேவையான எண்ணங்கள் பயனற்ற எண்ணங்கள் இதனுடைய பலன்களும் அதன் விளைவுகளை பற்றியும் மிக நன்றாக அறிந்து கொண்டோம் மேலும் தன்னை பற்றி பிறரை பற்றி சூழ்நிலைகளை பற்றி நாம் வைத்திருக்கக்கூடிய எதிர்மறைகளை நீக்கி நேர்மறைகளை வலியுறுத்தி பயனற்றவைகளை தூய்மையாக ஆக்கி தேவையானவைகளை உடனுக்குடன் செய்து வந்தால் நம் வாழ்வில் மேன்மையடையலாம் என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டோம் இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்